ஹாலிவுட்ல எவ்வளோ டைரக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு டைட்டானிக்ன்ற படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் யாராவது ஒருத்தராவது ஒரு நாளைக்காவது டைட்டானிக் படத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஜேம்ஸ் கேமரனுடைய ஒரு மாஸ்டர் பீஸ் தான் டைட்டானிக் படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் அதை பற்றி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ, அதுவும் தமிழில் பார்த்தேன். ட்ரெண்டி தமிழ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹாலிவுட் நியூஸ் எல்லாம் தமிழில் கொடுக்குறாங்க. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. முக்கியமாக வந்து கிறிஸ்டோஃபர் நோலனுடைய சீரிஸ், கிறிஸ்டோஃபர் நோலனுடைய பெரிய ஃபேன் நான். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அதோடைய மேக்கிங் ஸ்டைல், அந்த ஸ்கிரிப்ட், அதோடைய படத்தோடைய பின்னாடி இருக்க பிஹைண்ட் த சீன்ஸ்லாம் நிறைய விஷயங்களை தமிழில் தெளிவாக கொடுக்குற ஒரு சேனல் ட்ரெண்டி தமிழ் அப்படின்னு சொல்லலாம். இருக்கிற தொழில்நுட்பத்திலே ரொம்ப அதீதமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு இல்லாமல் தன் திரைப்படத்துக்காக ஒரு தொழில்நுட்பத்தையும் உருவாக்கணும் அப்படின்ற ஆர்வம் கொண்டவர் தான் வந்து ஜேம்ஸ் கேமரன் அப்படின்னு சொல்லலாம். அவதார் படத்துக்காக ஃபியூஷன் கேமரா சிஸ்டம் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி உருவாக்கியிருக்காரு. இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஸ்டெரியோஸ்கோபிக் மூலமாக 3D எப்படி ஆப்ஜெக்டை வந்து கேமராவில் கேப்சர் பண்ணுறதுன்னு ஒரு புது மெத்தடை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ சினிமா அப்படிங்கிறத தாண்டி டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட மேக்கிங் ஸ்டைல் என்ன, அவங்களோட ஒர்க் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க, ஸோ ஸ்கிரிப்டுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு ரைட்டர் எந்த அளவுக்கு இதை சப்போர்ட் பண்ணுறாருன்ட்டு ஒரு முழு திரைப்படத்தை புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஹாலிவுட் படங்களையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற எந்த மாதிரியான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் ட்ரெண்டி தமிழன் அப்படிங்கிற இந்த சேனல் வந்து நான் பார்க்கும்போது ஹாலிவுட் விஷயங்களை நன்கு தமிழில் வந்து எளிமையாக புரிய வைக்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்கன்னு தோணுச்சு. ஸோ வாங்க உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன் அவதாரோடைய மேக்கிங், பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜி கே. அவதார் படத்தின் ஜாக் சுல்லி கேரக்டரில் நடிக்க ஃபாக்ஸ் ஸ்டுடியோஸின் முதல் சாய்ஸாக இருந்தது மேட் டேமன் அல்லது ஜாக் ஜிலன்ஹால். ஆனால் பெரிதும் அறியப்படாத ஒரு நடிகரையே ஜாக் சுல்லி கேரக்டரில் நடிக்க வைக்கணும்னு ஜேம்ஸ் கேமரூன் நினைச்சாரு. அதனால் சாம் ஒர்த்திங்டன் அவதார் படத்தின் லீடு கேரக்டராக தேர்வு செய்யப்பட்டார். அதே போல் டாக்டர் கிரேஸ் அகஸ்டியன் கேரக்டருக்கு முதல்ல ஜோடி ஃபோஸ்டர் மற்றும் ஜேமி லீ கோர்டிஸ் ரெண்டு பேருடைய பெயர் கன்சிடர் செய்யப்பட்டு அப்புறம் சிகோர்னி வீவர் அந்த கேரக்டருக்கு ஜேம்ஸ் கேமரூனால் தேர்வு செய்யப்பட்டாங்க. கால் குவாரிட்ஸ் கேரக்டரில் நடிக்க மைக்கேல் பியன் முதல்ல சாய்ஸில் இருந்தார். ஆனால் அவரை ஜேம்ஸ் கேமரூனே ரிஜெக்ட் பண்ணிட அந்த கேரக்டரில் ஸ்டீஃபன் லாங் நடித்தார். அவதார் படத்துக்காக ஜேம்ஸ் கேமரூனும் வின்ஸ் பேஸும் இணைஞ்சு ஃபியூஷன் கேமரா சிஸ்டம் அப்படின்னு புதுசாக ஒரு டெக்னாலஜியையே உருவாக்குனாங்க. அதாவது ரெண்டு மூவி கேமராக்களை கொண்டு அதை பக்கத்தில் பக்கத்தில் ஒன்றா வச்சு காட்சிகளை ஷூட் பண்ணுறது. இதன் மூலமாக ஸ்டீரியோஸ்கோபிக் 3D முறையில் காட்சிகள் படம் பிடிக்கப்பட்டது. இதனால தான் அவதார் படத்தின் காட்சிகள் 3D மிக துல்லியமாக அமைஞ்சது. சினிமாக்களில் 3D டெக்னாலஜிங்கிறது எப்போவோ அறிமுகமாகிட்டாலும் அதை மிக நேர்த்தியாகவும் முழுமையாகவும் கொடுத்து 3D தொழில்நுட்பத்தை அடுத்த தளத்திற்கு கொண்டு போன படம்னா கண்டிப்பாக அது அவதார் தான். மேலும் அவதார் படத்தின் 60% காட்சிகள் CGI மூலமாக உருவாக்கப்பட்டது. மீதமுள்ள 40% காட்சிகளுக்கு மட்டுமே ரியலாக ஷூட்டிங் நடத்தப்பட்டது. அக்டோபர் மாதம் 2007 நியூசிலாந்தின் வெல்லிங்டன் சிட்டியில் உள்ள ஸ்டோன் ஸ்ட்ரீட் ஸ்டுடியோஸில் அவதார் படத்தின் லைவ் ஆக்ஷன் ஷூட்டிங் தொடங்கி 31 நடந்தது. இந்த ஷூட்டிங்கில் சுமார் 1000 மேற்பட்டோர் ஒர்க் பண்ணாங்க. படத்தின் ஆக்ஷன் காட்சிகளுக்கு நடிகர்களையும் துணை நடிகர்களையும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஷூட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வில் வித்தை, குதிரை ஏற்றம் மற்றும் குதிரை சவாரி, துப்பாக்கி சுடுதல், போரில் சண்டையிடுதல்னு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. அதே போல படத்தின் கதைக்களத்துக்கு அவங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தயார்படுத்துகிற விதமாக ஜேம்ஸ் கேமரூன் படக்குழுவை ஹவாய் தீவில் உள்ள காடுகளில் ட்ரெக்கிங் அனுப்பினார். அங்கேயும் அவங்களுக்கு கன் ஷூட்டிங், மீன் பிடித்தல்னு சில பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. இதெல்லாம் எதுக்குன்னா அவதார் ஷூட்டிங் முழுக்க முழுக்க இண்டோரில் ஒரு ஸ்டுடியோக்குள்ளே தான் நடக்க போகுது. அங்கேயும் காடுகள் மாதிரி செட்டு எல்லாம் போடப்பட்டிருக்காது. படத்தில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமாக தான் காடுகள் எல்லாமே அமைக்கப்பட போகுது. அதனால் வெறும் ஸ்டுடியோக்குள்ளே நடிக்கும் போதும் காட்டில் இருந்துக்கிட்டு நடிக்கிற மாதிரி நடிகர் நடிகைகள் ஃபீல் பண்ணி நடிக்க இந்த பயிற்சிகள் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் ஜேம்ஸ் கேமரூன் இந்த ஏற்பாட்டை பண்ணார். அதோட நாவி பாஷையை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னும் ஷூட்டிங் தொடங்கிறதுக்கு முன்னாடியே நடிகர் நடிகைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. 3D டெக்னாலஜியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போனது மாதிரியே அவதார் படம் இன்னொரு டெக்னாலஜியையும் வேற ஒரு தளத்திற்கு கொண்டு போச்சு. அது மோஷன் கேப்சர் டெக்னாலஜி. நடிகர்கள் நடிப்பதற்கு ஏற்ப அவர்களின் கம்ப்யூட்டர் கேரக்டரும் துல்லியமாக நடித்தது. ஆனால் இந்த கம்ப்யூட்டர் கேரக்டர்கள் பார்க்கறதுக்கு அனிமேஷன் பொம்மை மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மோஷன் கேப்சர் டெக்னாலஜியில் சில மாற்றங்களை செய்து அவற்றை ஃபோட்டோ ரியலிஸ்டிக் CGI கேரக்டர்களாக ஜேம்ஸ் கேமரூன் வடிவமைச்சார்.
மேலும் விர்ச்சுவல் கேமரா சிஸ்டம்ங்கிற டெக்னிக் மூலமா மோஷன் கேப்சர் படப்பிடிப்பையே ரொம்ப புதுமையா மாத்தினாரு ஜேம்ஸ் கேமரூன். நடிகர்கள் மோஷன் கேப்சர் டெக்னாலஜி மூலமா நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அதே ரியல் டைம்ல அவங்களுடைய கம்ப்யூட்டர் கேரக்டர்களை சுற்றிலும் 360 டிகிரி சரௌண்டிங்ல படம் பிடிக்கிற வசதியை விர்ச்சுவல் கேமரா சிஸ்டம் கொடுக்கிறது. நிஜமான ஷூட்டிங் அப்போ ஒரு டைரக்டரால எப்படி அந்த சீனை ஷூட் பண்ண முடியுமோ அதே மாதிரி இந்த விர்ச்சுவல் கேமரா சிஸ்டம் மூலமா ரியல் டைம்ல மோஷன் கேப்சர் சீனையும் டைரக்ட் பண்ண முடியும். இந்த டெக்னாலஜி பத்தி ஜேம்ஸ் கேமரூன் பேசுறப்போ விர்ச்சுவல் கேமரா சிஸ்டம் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான கேம் என்ஜின் மாதிரி, மோஷன் கேப்சர் மூலமா படம் பிடிக்கப்படுற சீனை டைரக்டர் தன்னுடைய கோணத்துல இருந்து அதை எப்படி வேணும்னாலும் ரியல் டைம்ல அட்ஜஸ்ட் செய்ய முடியும். இது ஒரு பியூரான கிரியேஷன் வடிவம். இதன் மூலமா ஒரு மரம் அல்லது மலை வானம் எதை நோக்கி வேணும்னாலும் விர்ச்சுவலா மூவ் பண்ண முடியும். இதனால மோஷன் கேப்சர் மூலமா படம் பிடிக்கப்படுற ஒரு காட்சியோட முழு கண்ட்ரோல் டைரக்டர் கையில இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. மேலும் மோஷன் கேப்சர் மற்றும் விர்ச்சுவல் கேமரா சிஸ்டம் டெக்னாலஜி ஒன்னா இணைச்சு ஷூட் பண்றதால ரிப்பீட்டட் கேமரா செட்டப்ஸ், லைட்டிங் செட்டப்ஸ், காஸ்டியூம் ஃபிட்டிங்ஸ், மேக்கப் டச்சஸ் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்காது. அதோட இந்த விர்ச்சுவல் கேமரா சிஸ்டமை டெஸ்ட் பண்ணி பார்க்க சக ஹாலிவுட் இயக்குநர்களான ஸ்டீவன் ஸ்பீல்பெர்க் மற்றும் பீட்டர் ஜாக்சனுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ஜேம்ஸ் கேமரூன். குறிப்பா இயக்குநர்கள் ஸ்டீவன் ஸ்பீல்பெர்க் மற்றும் ஜார்ஜ் லூகாஸ் ஆகியோர் இந்த விர்ச்சுவல் கேமரா சிஸ்டமை கொண்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஜேம்ஸ் கேமரூன் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை நேர்ல போய் பார்த்து ஆய்வு செஞ்சாங்க. அவதார் படத்துல புதுமையான பல்வேறு விஷுவல் எஃபெக்ட்ஸ் டெக்னிக்ஸ் பயன்படுத்தப்பட்டது. வழக்கமா மோஷன் கேப்சர் படப்பிடிப்புக்காக போடப்படுற ஸ்டேஜை விட 6 மடங்கு அளவுக்கு பெரிய மோஷன் கேப்சர் ஸ்டேஜ் அமைக்கப்பட்டது. மேலும் நடிகர்களின் முக பாவனைகளை முழுமையா அப்சர்வ் பண்ற விதமா அவங்க முகத்துக்கு நேரா குட்டி கேமரா கொண்ட ஸ்கல் கேப்பை போட்டுக்கிட்டு நடிகர்கள் நடிச்சாங்க. அந்த குட்டி கேமரா நடிகர்களின் முக பாவனைகள் மற்றும் முக அசைவுகளை மிக துல்லியமா படம் பிடிச்சு கம்ப்யூட்டர் கேரக்டர்கள்ல பிரதிபலிக்கும். இதனால நாவி கேரக்டர்களின் உடல் மற்றும் முக அசைவுகள் நிஜமான மனிதர்கள் மாதிரி துல்லியமா அமைஞ்சது. இந்த மெத்தட் பெர்ஃபார்மன்ஸ் கேப்சர் அப்படின்னு அழைக்கப்படுது. பலவிதமான ஆங்கிள் நடிகர்களின் உடல் அசைவுகள் 100% சரியா படம் பிடிக்கப்பட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் கேப்சர் டேட்டாக்கள் கம்ப்யூட்டர் கேரக்டர்களுக்கு அளிக்கப்பட்டது. இவ்வாறு உருவாக்கப்பட்ட விஷுவல் எஃபெக்ட்ஸ் காட்சிகள்லேயே அவதார் படத்துல மிக மிக சவாலான காட்சியா அமைஞ்சது கிளைமேக்ஸ்ல நெகட்டிவ் கேரக்டர் நிஜமான மனிதனான ஜாக்கை மடியில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற காட்சி தான். இருவருக்கும் இடையிலான நிழல்கள் மற்றும் ரிஃப்ளெக்டர் லைட் ஆகிய டீடைல்களை உருவாக்குவதற்கு அதிக கவனம் தேவைப்பட்டது. ஒரு கட்டத்துல அவதார் படத்தின் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பணிகளுக்காக வேட்டா டிஜிட்டல் நிறுவனத்தின் 900க்கும் அதிகமான ஊழியர்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா மிக அதிகமான கம்ப்யூட்டர் டேட்டாக்களை ஸ்டோர் பண்ணி அவற்றை ஒழுங்குபடுத்த வேண்டியிருந்தது. அவதார் படத்துக்குன்னே தனியா புதுசா கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டிஜிட்டல் அசெட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் உருவாக்கி தந்தது. இதன் மூலமா அவதார் படத்தின் டிஜிட்டல் ப்ராசஸிங் வேலைகளை ஊழியர்கள் கண்காணிக்கவும் ஒருங்கிணைக்கவும் வழிவகை செய்யப்பட்டது. அவதார் படத்தின் ரெண்டர் பணிகளுக்காக 4000 HP சர்வர், 35000 ப்ராசஸர் கோர்ஸ், 104 TB ரேம், 3 PB நெட்வொர்க் ஏரியா கொண்ட சுமார் 10,000 ஸ்கொயர் ஃபீட் அளவில் மிகப்பெரிய சர்வர் ஃபார்மை வேட்டா டிஜிட்டல் உருவாக்கியது. இது தவிர 2 அனிமேஷன் சாஃப்ட்வேர்கள் பிக்சர் நிறுவனத்தின் ரெண்டர்மேன் சாஃப்ட்வேர் மற்றும் ஆல்ஃபிரட் கியூ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆகியவை அவதார் படத்தின் ரெண்டரிங் பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. இந்த ரெண்டர் ஃபார்ம் ஆனது உலகின் அதிசக்தி வாய்ந்த டாப் 500 சூப்பர் கம்ப்யூட்டர்கள் பட்டியலில் 193rd இடத்தை பிடிச்சது. தி ஃபவுண்ட்ரி நிறுவனம் வேட்டா டிஜிட்டல் நிறுவனத்தோடு இணைஞ்சு மாரி அப்படிங்கிற டெக்ஸ்டரிங் அண்ட் பெயிண்ட் சாஃப்ட்வேரை அவதார் படத்துக்குன்னே பிரத்யேகமாக டெவலப் பண்ணாங்க. நாவி கேரக்டர்கள் மற்றும் பேண்டோரா உலகம் ஆகியவற்றின் ஃபுட்டேஜ் சுமார் 1 PB அளவுக்கான டிஜிட்டல் ஸ்டோரேஜை ஆக்கிரமித்தது. அதோட அவதார் படத்தின் சில CGI காட்சிகள் ரெண்டர் ஆகிறதுக்கு சுமார் 47 மணி நேரங்கள் ஆனது. இதனால அவதார் படத்தின் ஒரே ஒரு ஃப்ரேம் ரெண்டர் ஆகிறதுக்கே கம்ப்யூட்டர் பல மணி நேரங்களை எடுத்துக்கிச்சு. அவதார் படத்தின் விஷுவல் எஃபெக்ட்ஸ் காட்சிகள் வேகமா ரெண்டர் ஆகி சீக்கிரமா முடியறதுக்காக இன்னும் சில கம்பெனிகள் வேட்டா டிஜிட்டல் நிறுவனத்தோடு இணைஞ்சு ஒர்க் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக் நிறுவனம் வேட்டாவோடு இணைஞ்சு அவதார் படத்தின் 4 காட்சிகளை ஒர்க் பண்ணாங்க. அவதார் படத்துல இடம்பெற்ற ஸ்பெஷலான வாகனங்கள் மற்றும் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் காட்சிகளின் விஷுவல் எஃபெக்ட்ஸ் ரெண்டர் ஆகும் பணிகளை ILM நிறுவனம் பார்த்துக்கிட்டாங்க.
இந்த பிரம்மாண்டமான ரெண்டரிங் பணிகள் முடிஞ்சு இறுதியா அவதார் படத்தின் ஃபைனல் ஃபுட்டேஜின் ஒவ்வொரு நிமிட காட்சியும் சுமார் 17.28 GB அளவுக்கு இருந்தது. அவதார் ஷூட்டிங்கின் போது ஜேம்ஸ் கேமரூன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். ஷூட்டிங் ஸ்பாட்ல சிகரெட் பிடிக்கக்கூட அனுமதி இல்லை. அவதார் படத்தின் பட்ஜெட் சுமார் 237 மில்லியன் டாலர்கள். இதுக்கான டாக்ஸ் அமௌண்ட் தனியாக சுமார் 30 மில்லியன் டாலர்கள் ஆகும். இது தவிர சுமார் 150 மில்லியன் டாலர்கள் அவதார் படத்தின் ப்ரொமோஷனுக்காக செலவு செய்யப்பட்டது. முதல்ல அவதார் படம் 2009 May 22 தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளுக்காகவும் உலகம் முழுக்க சினிமா தியேட்டர்களில் 3D ப்ரொஜெக்டர்களை இன்ஸ்டால் செய்கிறதுக்கு அவகாசம் கொடுக்கறதுக்காகவும் வேண்டி அதே ஆண்டின் டிசம்பர் இறுதிக்கு ரிலீஸ் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. உலகம் முழுக்க சுமார் 106 நாடுகளில் 14,000 அதிகமான தியேட்டர்களில் அவதார் படம் ரிலீஸ் ஆச்சு. மிக மிக அதிகமான பாசிட்டிவ் விமர்சனங்களையும் பிரம்மாண்டமான வசூலையும் உலகம் முழுக்க அவதார் படம் பெற்றது. இதன் எதிரொலியா உலகின் அதிக வசூல் குவிச்ச படமா நீண்ட வருடங்களாக இருந்த தன்னுடைய முந்தைய படமான டைட்டானிக் படத்தின் வசூலையும் மிஞ்சி இன்னைக்கு வரைக்கும் உலகின் அதிக வசூல் குவிச்ச படங்களின் பட்டியலில் முதல் இடத்துல அவதார் படம் இருக்கு. அதோட 2 பில்லியன் டாலர் வசூலை கடந்த முதல் படம்ங்கிற சாதனையையும் படைச்சது. அவதார் படத்தின் ஒட்டுமொத்த வசூல் சுமார் 2.78 பில்லியன் டாலர்கள் ஆகும். உலகம் முழுக்க எக்கச்சக்கமான வசூல் ரெக்கார்டுகளை தகர்த்தெறிஞ்சு பல்வேறு சாதனைகளை அவதார் படம் படைத்தது. மொத்தம் 9 பிரிவுகளில் ஆஸ்கர் விருதுக்கு நாமினேட் செய்யப்பட்டு அதில் பெஸ்ட் ஆர்ட் டைரக்ஷன், பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி, பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆகிய 3 கேட்டகிரியில் ஆஸ்கர் விருதை அவதார் படம் வென்றது. இது தவிர 2 BAFTA விருதுகள், 2 கோல்டன் குளோப் விருதுகள் உட்பட உலகம் முழுக்க ஏராளமான விருதுகளை அவதார் படம் வென்று அசத்தியது. கண்டிப்பாக உங்கள் எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய புதிய விஷயங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.